வணக்கத்தில் பரமி கிச்சனில் இன்றைக்கி பாஸ்தா பாஸ்மதி ரைஸ் பாயசம் செய்வாங்க பார்க்கலாம் வாங்க. 100 கிராம் பாஸ்தா வந்து வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுக்கிறாங்க. 2 டேபிள்ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ், 100 கிராம் சர்க்கரை, பால் வந்து 1/2 லிட்டர், 500 வந்து பால் காஞ்சிட்ருக்குங்க. இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் போட்டுடலாங்க. முதல்ல கொஞ்சம் திக்காக இருக்குங்க ரைஸ் போட்டுங்கன்னா. பால் காஞ்சிச்சு, பாஸ்மதி ரைஸும் பாஸ்தாவும் போட்டுடலாங்க. அது நெய் விட்டு கொஞ்சம் வறுத்துட்டு பொடி பண்ணிடுங்க. ஏதாவது பெருசு பெருசாக இருக்குங்க, கொஞ்சம் பொடிசாக இருந்துச்சுன்னா மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுருங்க. வேகட்டுங்க நல்லா. இது நல்லா வேணும், ஒரே மாதிரி பாயாசம் வந்து குழந்தைங்க யூஸ் பண்ணுவோம், எல்லோரும் பெரியவங்களும் இது மாதிரி ஊற்றிக்கணும். கொஞ்சம் பாஸ்மதி ரைஸ் போட்டுருந்தா நல்லாயிருக்குங்க. பாஸ்மதி ரைஸும் பாஸ்தாவும் எழுந்துருச்சுங்க. சர்க்கரை வந்து 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன், அது போட்டுருங்க. கொஞ்சம் நெய்யில் வறுத்துட்டு போட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க பாஸ்தாவை. அப்படியே மூசாக போட்டது பெருசு பெருசாக இருக்கும். கொஞ்சம் இந்த மாதிரி மிக்சியில் ஒரு இட்டு போட்டு போட்டிருந்தேன், கொஞ்சம் பொடிசாக நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சுங்க பாஸ்மதி ரைஸ், பாஸ்தா பாஸ்மதி ரைஸ். சர்க்கரைலாம் கரைஞ்சிச்சுங்க, பாதாம் முந்திரி வறுத்து வச்சுருங்க. இதை ரெடி ஆகிடுச்சுங்க. 7 கப் போட்டுக்கிறங்க. பாஸ்தா பாஸ்மதி ரைஸ் பாயசம் ரெடிங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.